हेलो फ्रेंड्स, इन द वीडियो ले टेंथ समचे तमिल न्यू बुक ले यिल नांगु पेरुमाल तिरुमुझी पत्री पाकला। पेरुमाल तिरुमुझी एंड नूलीने एल्दिया वर कुलसेकर आळ्वार। इवर एट्टाम नूट्रांडे चार्ंदवर। पेरुमाल तिरुमुझी एंड नूलीने एल्दिया वर कुलसेकर आळ्वार। इवर एट्टाम नूट्रांडे चेर्ंदवर। नालायर दिव्य प्रबंधत्तिन ऐंदावद तिरुमुझी पेरुमाल तिरुमुझी। नालायर दिव्य प्रबंधत्तिल ऐंदावद तिरुमुझी पेरुमाल तिरुमुझी। पेरुमाल तिरुमुझियिल नूती ऐंदु पाडल्गल उल्लन। पेरुमाल तिरुमुझियिल नूती ऐंदु पाडल्गल उल्लन। सुडिनुम सुट्टालुम सुडिनुम सुट्टालुम मालाद तीराद मालाद तीराद मायम विलयाट्टु मायम विलयाट्टु। वित्तवकोडु एन्पदु கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. உய்யவந்த பெருமாளை வித்துவக்கோடில் உள்ள உய்யவந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார். வித்துவக்கோட்டில் இடம்பெற்றுள்ள உய்யவந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார். பக்தி இலக்கியம் மற்றும் அறிவியல் கருத்துக்கள் இப்பாடலில் செறிந்திருக்கின்றன. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் என்பது பெருமாள் திருமொழியில் இடம்பெற்றுள்ள 691வது பாடல். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் என்பது பெருமாள் திருமொழியில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி. பரிபாடல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. ஓங்கு பரிபாடல் என்ற புகழுடையது. சங்க நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். பண் என்பது இசை. பண் என்பது இசை. மொத்த பாடல்களில் 70, கிடைத்தவை 24. பரிபாடலில் மொத்த பாடல்கள் 70, கிடைத்தவை 24. 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை, சங்க இலக்கியம் மூலம் அறிகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை முதலியவற்றை சங்க இலக்கிய நூல்கள் மூலம் அறிகிறோம். இந்நூல் இல் நுழை கதி என்பது இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிகற்றை. இல் நுழை கதிர் என்பது இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிகற்றை. அமெரிக்காவில் ஹெட்வின் ஹாப்பில் என்ற வானியல் வல்லுநர் 1924 ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்பதை நிரூபித்தார். அமெரிக்காவின் ஹெட்வின் ஹாப்பில் என்ற வானியல் வல்லுநர் 1924 ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்பதை நிரூபித்தார். இக்கருத்தினை 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்டை பகுதி என்ற பாடல் வரிகள் மூலம் திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். அண்டை பகுதியில் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடல் வரியின் மூலம் குறிப்பிடுகின்றார். அண்டை பகுதியில் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்பது திருவாசக பாடல் வரி. எழுதியவர் மாணிக்க வாசகர். இப்பாடல் வரியின் விளக்கம்: அண்டை பகுதியில் உருண்டை வடிவம் கொண்டது, 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. இல் நுழைக்கதிர் என்பது கதிரவனின் ஒளியினால் தெரியும் தூசு போல அவை நுண்மையாக இருக்கின்றன. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடல் வரியை எழுதியவர் கீரந்தரையார். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்ற பரிபாடல் பாடல் வரியை எழுதியவர் கீரந்தரையார். இப்பாடலின் மூலம் பூமி உருவான விதம் பற்றி குறிப்பிடுகிறது. இப்பாடல் பூமி உருவான விதம் பற்றி குறிப்பிடுகிறது. விசும்பு வானம் ஊழி யுகம். விசும்பு வானம் ஊழி யுகம். ஊழ் முறை
தன் பெயல் குளிர்ந்த மழை, தன் பெயல் குளிர்ந்த மழை. ஆர்த்தறுப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, ஆர்த்தறுப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு சிறப்பு, பீடு சிறப்பு. ஈண்டி செறிந்து திரண்டு, ஈண்டி செறிந்து திரண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1988. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988 நிறுவப்பட்டது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அமைந்துள்ள இடம் சென்னை கோட்டூர்புரம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் அமைந்துள்ள இடம் சென்னை கோட்டூர்புரம். இந்தியாவிலேயே முதல் முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை கொண்ட கோளரங்கம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் தான் உள்ளது. இந்தியாவிலேயே முதல் முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை கோளரங்கம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் தான் உள்ளது. இது 2009 அமைக்கப்பட்டது. தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்ற புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பக்கவாதம் அமியோட்ரோபிக் லேட்ரல் ஸ்கெலரோசிஸ் என்னும் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பேரண்டம் பெருவெடிப்பு என்பது பிக் பேங் தியரி. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியன ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸின் ஆராய்ச்சிகளின் முக்கியமானவை. இப்பேரண்ட பெருவெடிப்பினால் உருவானதே பேரண்டம் என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியது என குறிப்பிடுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் தாம் கருந்துளைகள் என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். ஈர்ப்பு எல்லை ஈவென்ட் ஹாரிசான். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸின் ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என நிறுவினார். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையில் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வகித்திருக்கிறார். தலைவீதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள். அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, உல்ஃப் ஃபவுண்டேஷன் பிரைஸ், காப்ளே பதக்கம், காப்ளே மெடல், அடிப்படை இயற்பியல் பரிசு ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் பிரைஸ். ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலீலியோ நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் இறந்தார். 1988 காலத்தின் சுருக்கமே வரலாறு, சுருக்கமான வரலாறு என்ற நூலினை எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். 1988 காலத்தின் சுருக்கமான வரலாறு
என்ற நூலினை எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கடும் பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர், கருவூர் முந்துறை என்ற அகநானூற்று பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள ஊர் கருவூர். உனதருளே பார்ப்பன் அடியேனே, இவ்வரிகள் குலசேகர ஆழ்வார் இறைவனிடம் கூறியது. உனதருளே பார்ப்பன் அடியேனே, இவ்வரிகள் குலசேகர ஆழ்வார் இறைவனிடம் கூறியது. முகப்புத்தக வலையினிலே என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் டெபோரா பெர்னாந்து, இலங்கை தமிழ் கவிஞர். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்பது பாரதியாரின் பாடல் வரி. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, எழுதியவர் பாரதியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, விஷன் டிஎன்பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.